4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது, இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணையில் தாம்பரம் போலீசார் ஏற்கனவே ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பாக தாம்பரம் காவல்நிலைய போலீசார் நயனா நாகேந்திரனுக்கு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நயனா நாகேந்திரனுக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியும் இருக்கின்றனர். இந்த நிலையில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு போலீசாருக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதனால் தாம்பரம் காவல் நிலைய போலீசார் நயனா நாகேந்திரன் பண விவகாரம் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடியில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தாம்பரம் போலீசார் விசாரித்து வந்தால் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கை விசாரணை அதிகாரியாக சசிதரன் என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சசிதரன் தற்போது விசாரணையை துவக்கி இருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மேலும் இது தொடர்பாக இந்த சம்மனானது சிபிசிஐடி தரப்பிலும் அளிக்கப்பட்டு நயனா நாகேந்திரனுக்கு அளிக்கப்பட்டு அவரின் விசாரணை நடத்துவதற்குண்டான முடிவை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே அவர்களிடம் கைது செய்யப்பட்ட அந்த நபர்களிடம் வரவழைத்து விசாரணையானது நடைபெற இருப்பதாக விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சசிதரன் தெரிவித்திருக்கிறார். இந்த விசாரணை மேலும் தீவிரம் அடைந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது மேலும் இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த வழக்கானது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி ராகவேந்தர்.